கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை அண்ணா அப்போஸ் நாய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பிலிப்பியர் இரண்டு ஆறு அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதாவது இயேசு உடைய சிந்தை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து யார் அவர் தேவனுடைய ரூபம் அவர் தேவன் ஆனா அவர் தேவனுக்கு சமம் என்று சொல்வதை அது வந்து ஒரு கொள்ளையிட்டது போல அவர் என்ன அவர் ஆதியிலே அவர் நித்தியத்திற்கும் தேவன் என ஒன்று திமத்தி ஆறாவது அதிகார பதினாறாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும்போது ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லக்கூடியதாய் அவ்வளவு வல்லமை பொருந்திய நித்திய தேவன் நம்ம யோவான் ஒன்று ஒன்றுல பார்க்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லக்கூடியதாய் எபிரேயர் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பார்க்கிறோம் இவர் யாரு கிறிஸ்து அவருடைய யாரு தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் அப்ப என்ன அவ்வளவு நித்திய தேவன் அப்படி இருந்தும் அவர் அவருக்கு சமமாய் இருப்பதை என்னவில்லை நீங்க யோவான் பதினேழாவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பண்ணக்கூடிய ஜபத்துல முதல் ஐந்து வசனங்கள் அவர் சொல்லும் போது பிதாவே நான் உங்ககிட்ட வரப்போறேன் நீங்க எனக்காக நியமித்த எல்லா வேலைகளையும் கிரியைகளையும் நான் செய்து முடிச்சுட்டு உங்ககிட்ட வரப்போறேன் உங்ககிட்ட நான் ஆதியில இருந்த அந்த மகிமையில நீங்க என்னைய மகிமைப்படுத்த போறீங்க அப்ப என்ன அவர் நித்தியத்துக்கும் தேவன் ஆனால் அவர் எல்லாம் விட்டு விட்டு வந்தார் அதாவது அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான வல்லமையுள்ள நித்திய மகிமையின் சொரூபமாகிய அந்த தேவன் பூமிக்கு வரும்போது அவர் தேவனோடு இருப்பது சமம் என்று சொல்லக்கூடாது தன்னை அதை விட தாழ்த்த கூடியது அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து தம்மை தாழ்த்தக்கூடிய ஒரு காரியம் எவ்வளவு பெரிய நிலைமையிலிருந்து தன்னை தாழ்த்துறாரு எல்லாவற்றிற்கும் மேலாய் இருந்த அந்த தேவன் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரணமா மாத்தான தாழ்த்தக்கூடியது அந்த சிந்தை என்னவா இருக்கும் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை என்ன கூடாதபடி அப்ப என்னன்னா நம்ம வந்து நம்மை தாழ்த்துவதற்கு தயங்கக்கூடாது நீங்க இப்போ ஒரு நிமிஷம் யோசிக்கீங்களே நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாஸ்டர் இல்லை அவங்க வந்து பிஷப்பு இல்லை அவங்களுக்கு ஒரு பதவி இருக்கு அவங்க வந்து சீனியர் பாஸ்டர் இல்லை அவர் வந்து அப்பாஸ்தலர்னு பட்டம் வச்சுருக்கிறாரு ஏதாவது ஒரு பட்டத்தை வச்சிருந்து அந்த பட்டத்தை சொல்லலைன்னா அவங்க அவ்வளோ கோவச்சுக்கிறாங்க இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு ப டைட்டில் கொடுத்துருக்காங்க இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கு அதை சொல்லாமல் விட்டால் கோவச்சுக்கிறாங்க இல்லை அவங்க பேரை முதல்ல போடலை இல்லை இன்னொருத்தர் பேர் முதல்ல போட்டிருக்குன்னா கோச்சிக்கிறாங்க என்ன நீங்கள் முதல்ல கூப்பிடலை என்னைய நீங்கள் முதல்ல இது பண்ணலை கோவச்சிக்கிறாங்க எனக்கு நீங்கள் வணக்கம் சொல்லலை எவ்வளவு காரியங்களுக்கு கோச்சிக்கிறவங்க இருக்கிறாங்க எனக்கு அருமையானவர்களே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க இப்போ நம்ம மனத்தாழ்மை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம் நான் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கன்னு சொன்னேன் இன்றைக்கு உங்களை வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு கொடுக்குற பட்டத்தை மீறி உங்களை ரொம்ப தாழ்மையா பிரதர்னு சொல்லி சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்கிருவீங்க ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து பதவி பட்டம் ரொம்ப முக்கியம் அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு அரசாங்க வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லை அப்படி ஏதாவது ஒரு பதவி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சொல்லாம வந்து நீங்கள் சாதாரணம் சொல்லிட்டீங்கன்னா போதும் அதையே அவங்க நம்மளை திருத்தக்கூடியவங்களா இருக்கிறத நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் அப்போ நீங்க வந்து இந்த நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நம்ம நிஜமா நம்ம சிந்திச்சு பாருங்களேன் உங்களை வந்து ஒரு சாதாரணமா உங்களை அழைத்தா யாராவது அழைத்தா உங்களால தாங்கி கொள்ள முடியுமா எந்த ஒரு பதவியும் இல்லாம எந்த ஒரு பட்டமும் இல்லாம சிந்திச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க நான் அடிக்க ஒரு முறை தான் அந்த சின்ன பிள்ளைங்க கூட நிறைய பேசுவேன் இந்த சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம பேரை சொல்லி சொல்லுவாங்க என்ன உங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க ஏப்ராம் இல்லை ஒரு சில இடத்துல ஏப்ராம் அங்கிள் சொல்லுவாங்க இல்லைன்னா ஏப்ராம் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா உங்களை நீங்கள் யாருன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா பேர் சொல்லி உங்களை கூப்பிடுறத காட்டிலும் பட்டம் சொல்லி கூப்பிடுறது நீங்கள் விரும்புகிறதா இருந்தா தயவு செஞ்சு நீங்கள் மனத்தாழ்மையில் மேல வரணும் அண்டவரே சொன்னாரு நீங்க யாரையும் ரபி போதகரேன்னு அழைக்காதீங்க உங்களுக்கு போதகர் நான் தான் அப்படின்னு அதனாலதான் நாங்க யாருமே போதகுன்னு சொல்றதில்ல அப்ப பாருங்க நமக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தணும் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தாழ்த்தனாரோ அந்த அளவுக்கு தாழ்த்தணும் தேவனா இருந்தோம் அது தேவனுக்கு சமமா இருப்பது என்னல இன்றைக்கு நம்ம சிந்தையில நம்ம சாதாரண நீங்க மறித்து போனா உங்களுக்கு என்ன பட்டம் வரும் ஒன்னும் வராது எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் சரி நீங்க மறித்தா உங்களுக்கு பேரு தான் சொல்லுவாங்க பணம் தான் சொல்லுவாங்க எந்த சொல்ல மாட்டாங்க அப்ப எனக்கு அருமையானவர்களே இந்த நாள்ல நம்ம நம்மள பதவி பட்டத்தை விட்டுட்டு நம்ம ஒரு நல்ல வாழ கற்றுக்கொள்வோமா நல்ல ஆண்டவரே இது அருமையான மாலை வேலையிலையும் நாங்க எங்களை குறித்த பதவி பட்டம் பெருமை ஏதாவதுல இருந்தா தயவாய் எங்களை மன்னித்து நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்கிற ஒரே அங்கீகாரத்தோடு இருக்க எங்களுக்கு எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்